Hello friends, welcome back to my channel. If you are first time watching, I am Sanghavi. I post skincare lifestyle vlogs, makeup madriyana videos. In the last video, I am skincare night time skincare. Teenage skincare full and full pace. And our subscribers are teenage. They are asking like, serums use vitamin C use or AHA, BHA idala solrenga adala use pannalama appdin kekkranga. So adanal na vandu overthu kitta use panna koodanu solren. So extensive adukagave nama teenage skincare or video pantamna ellathukku useful ah irukum nenchen. So adanal da indha video na iniki pandren. Basically indha video la enna cover panna porrenna, teenage people vandu enna enna skincare use pannalam and avanga skin ah paathukkuradhukku enna enna pannalam abingiradha pathi dhaan solren. And na solla porrenla indha skin ah paathukkara part adu teenage pasangalukku mattum illa ellathukkum porundum. Ellarume vandu adha follow panna avanga skin kandippa nalla glowy ah எப்படி சொல்றது நல்ல ஹெல்தியான ஸ்கின் இருக்கும். முக்காவாசி திங் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப கிளிஷேவா தான் சில விஷயங்கள்லாம் இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பவே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நம்ம ஹெல்தியா சாப்பிட வேண்டியதான். என்னடா இது, வீட்டுல தான் எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க, நீங்களும் அட்வைஸ் பண்றீங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிஜமாவே ஹெல்தியா சாப்பிடணும். மெயினா வந்து ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ், வெஜிடபிள்லாம் வந்து அதுக்குன்னு கிரீன் சாலட்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்ல, உங்க வீட்டில் என்ன பொரியல் பண்றவங்களோ அதை சாப்பிடுங்க. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹைட்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் ஸ்கின்க்கு அவ்வளோ நல்லது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அதெல்லாம் உண்மை தான். இந்த மாதிரி சாப்பிட்றது மூலிமா நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் வந்து ரெஜுவினேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லிமிட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 days once 3 days once அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம உடம்பு மட்டும் நல்லா இருக்காது, ஸ்கின்னும் நல்லா இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா நம்ம பாடி டீடாக்ஸ் ஆகும். ஒன்ஸ் நம்ம பாடி டீடாக்ஸ் ஆகுது அப்படின்னாலே நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும். பேசிக் ஒர்க் அவுட், நான் வந்து பேசிக் ஒர்க் அவுட்க்கு தனியாக ஒரு வீடியோவே போடலான் இருக்கேன். சூரிய நமஸ்காரம் ஒரு 10 rounds, ஸ்குவாட்ஸு, பிளாங்க், இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபியூ ஒர்க் அவுட்ஸ் ஒரு 15 minutes a day பண்ணால் கூட போதும். அதுக்கு மேலே கூட தேவையில்லை. மேக்ஸிமம் டீனேஜ் பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன் மெயினாக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அட்லீஸ்ட் வந்து உங்களால் தினமும் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸாவது பண்ண கற்றுக்கோங்க. ஒரு நாளில் ஒரு 15 minutes தானே போயிட்டு போகுது, தப்பில்ல, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அது பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது மூலிமா வந்து உங்கள் ஸ்கின் உண்மையுமே நல்லாகும். ஏன்னா அப்படி டீடாக்ஸ் ஆகிறதால சீரியஸ்லி நான் விசிபிளாக அந்த சேஞ்ச்லாம் பார்த்துருக்கேன். இது அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. நீங்கள் ஸ்வெட் அவுட் பண்ணும்போது உங்கள் போஸ்ட்லாம் க்ளீன் ஆகும் அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகும். அவ்வளோ நார்மலாகவே ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஸ்கின் கேரை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம உள்ள நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவும் ஒர்க் அவுட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தூங்குறது. இருந்தாலும் உங்களுக்கு காஜல் போடுற பழக்கம் இருக்கா, ஒரு பவுடர் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னாலுமே அதோட கூட தூங்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் தூங்க போகணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னாலே உங்கள் மேக்கப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேக்கப்போட ரொம்ப நேரம் இருக்காதிங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கின்ல வந்து மேக்கப் இல்லையோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நல்லா ஸ்கின் ப்ரீத் பண்ண ஹெல்ப் பண்ணும் மேக்கப் இல்லை அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் நீங்கள் தூங்கும் போதாவது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தூங்குறது நல்லது. அண்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு மிசலர் வாட்டரோ இல்லை எக்ஸ்பென்சிவான மேக்கப் ரிமூவர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இன்ஃபேக்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் இருக்கு இல்லைங்க, கோகனட் ஆயில் வச்சு நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி க்ளீனாக உங்கள் மூஞ்சி கழுவிட்டீங்கன்னா போதும், மேக்கப் போயிடும் சுத்தமாக. கோகோனட் ஆயிலே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் மேக்கப் ரிமூவர்னே சொல்லுவேன். ஸோ அது மட்டும் போதுமானது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஏதாவது ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபோ வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேர்க்கும் போது அப்பப்போ அதை எடுத்து பிளாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்வெட் வந்து ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸ்லேயே இருக்குது அப்படின்னா அது மூலிமா பிம்பிள் வரும். ஸோ க்ரீஸியாக உங்கள் ஃபேஸ், ஸோ பாக்டீரியா சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகி பிம்பிள் வரதுக்கெல்லாம் ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு விட்டுறாதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வந்ததும் குளிச்சுறதே நல்லது. உங்களால் குளிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதாவது நல்லது. ஏன்னா அந்த ஸ்வெட் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் அப்படியே இருக்காது. ஸோ அதனால் ஆக்னி ப்ராப்ளம் வராது. இந்த ஸ்வெட் மூலியமாக வர ஆக்னி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெத்தியில் குட்டி குட்டி ஆக்னி வருது, ஃபேஸில் குட்டி குட்டி குட்டியோ பம்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஆக்னி கிடையாது. இன்ஃபேக்ட் அது எப்படின்னா அந்த ஸ்வெட்டால் வருது அண்ட் ரொம்ப உங்களுக்கு வேர்க்குது அப்படின்னா வேர்க்குறு மாதிரி குட்டி குட்டியாக புறுப்புறன்னு வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அண்ட் உங்களோட பில்லோ கேஸ் வந்து நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆர் சீப்பு கூட க்ளீனாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஹேர் வாஷ் வந்து எந்தளவு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுக்கிறீங்கன்னு பார்க்கணும். இஃப் இன்கேஸ் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks once அந்த மாதிரிலாம் ஹேர் வாஷ் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 2 தடவையாவது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் பண்ணலைனாலும் அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கான சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எல்லாமே பண்ணுறீங்க, ஒன்று மட்டும் பண்ணல அப்படின்னா அந்த ஒன்றை மாற்றி பாருங்கள். ஏன்னா அது ஒன்று கூட சேஞ்ச் கொடுக்கலாம் இல்லையா நம்மளுக்கு, அதனால தான் சொல்கிறேன்.
அண்ட் அதே மாதிரியே மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்லேயே இருப்போம் இப்போலாம் அண்ட் ஸ்வெட் ஆகும், ஆன்லைன் கிளாஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணுவீங்க, ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க. ஈவன் தோ அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராமல் ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் எந்திரிச்சு ஒரு வாக் போங்க, உங்கள் வீட்டை சுற்றியோ உங்கள் ரூம் சுற்றியோ ஒரு தடவை நடந்துட்டு வந்து உட்காருங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துலையே சிஸ்டம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது மூலியமாக உங்கள் பாடி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வரதுக்கெல்லாம் ஹை சான்ஸ் இருக்குது. சூடு பிடிக்கும்னு சொல்லுவாங்களே அதான் நான் சொல்ல வரேன். ஸோ சிஸ்டம் மானிட்டர் ரொம்ப நேரம் பார்க்குறது அண்ட் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரதால சூடு பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் பாடியில் மூவ்மெண்ட் வச்சுக்கோங்க அண்ட் தண்ணி நிறைய குடிங்க. ஈவன் தோ வெளியில் போகும்போது நிறைய தாகடிக்கும் பட் ஆனால் வந்து வீட்டில் நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கோம் ரூமில் அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணுவோம். ஸோ தண்ணி எப்போவுமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அப்படினாலும் டீஹைட்ரேட் ஆகும், ஏன்னா நீங்கள் மானிட்டர் அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் சைக்கிள். இந்த ஸ்லீப் சைக்கிள் பற்றி பேசும்போது எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது, ஏன்னா என்னோட ஸ்லீப் சைக்கிளை நானே கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக போனாலுமே இந்த ஸ்லீப் சைக்கிளை மட்டும் என்னால் கரெக்ட் பண்ண முடியல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஸ்லீப் சைக்கிள் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். நீங்கள் இஃப் இன்கேஸ் நல்லா தூங்கலை அப்படின்னா ஸோ நைட் டைம் ப்ராப்பராக ஒரு 8 hours ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ ஒரு குட் ரெஸ்ட் வந்து உங்கள் நல்ல ஸ்கின்க்கு வந்து வழிவகுக்கும். இப்போ வந்து பேசிக்காக ஸ்கின் வந்து என்னென்னலாம் பண்ணால் நம்ம நல்லா பார்த்துக்கலாம், என்னென்னலாம் பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் மெயினாக டீனேஜ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்னி ப்ராப்ளம் முக்காவாசி பேர் அதில் தான் சஃபர் ஆவாங்க. நானும் வந்து என்னோட டீனேஜில் எனக்கு நிறைய ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ கூட அப்பப்போ வரும். ஸோ அதெல்லாம் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னா க்ரீன் டீ ஐஸ் க்யூப்ஸ் வச்சுப்பேன், இல்லைனா ஆலோவேரா ஐஸ் க்யூப்ஸ் வச்சுப்பேன். இந்த ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் தான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணோனுமே ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுப்பேன். ஸோ நான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆக்னின்னு கேட்க வர எல்லாத்துக்குமே நான் இதுதான் மெயினாக சொல்வேன், ஏன்னா இது நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மெயினாக, க்ரீன் டீ ஒரு ஆலோவேரா எது உங்களுக்கு கையில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது வெறும் ஐஸ் க்யூப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ் க்யூப் மெயினாக யூஸ் பண்ணாலே வந்து உங்கள் பிம்பிள்லாம் வந்து காம் டவுன் ஆகிடும், அது பழுக்காது. இப்போது முன்னாடி சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்கின் வந்து என்னென்னலாம் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம என்னென்னலாம் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளோட இன்டேக் அப்புறம் ஸ்லீப் இதெல்லாம் பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போது ஸ்கின் கேருக்கு வருவோம். மெயினாக டீனேஜ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்கின்னுக்கு மெனக்கெட்டு எதுவும் பண்ணிக்க வேணாம், ஏன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்கின் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஏன்னா யங்கான ஸ்கின் இல்லையா. ஸோ அதனால் எக்ஸஸாக எதுவும் பண்ணிக்க வேணாம். பேசிக்காக நீங்கள் டீனேஜ் பீப்புள் அப்படின்னா கூட உங்களுக்கு ஏஎம்பிஎம் ரொட்டீன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா நீங்கள் ஏஎம்ல வந்து காலையில் எழுந்து நீங்கள் குளிக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, ஆர் முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ண போதும், ரெண்டு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ண ஒரு நாளில் மேக்ஸிமம் 3 times வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமேல ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். ஈவன் தோ டீனேஜ் பீப்புள் அப்படின்னாலும் சன்ஸ்க்ரீன் போடணும். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து 8th standard படிக்கிறேன் நான் மாய்ஸ்சரைசர் போடலாமா, நான் 9th standard படிக்கிறேன் நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் போடணும். அண்ட் இன்னும் சில பேர் இன்னும் அட்வான்ஸ்டாக கேட்குறீங்க, நான் வந்து 8th standard படிக்கிறேன் நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், உங்களுக்கு வந்து தேவையானது மாய்ஸ்சரைசர் மட்டும்தான். மாய்ஸ்சரைசர் வந்து டீனேஜ் பீப்புள்னு மட்டும் கூட கிடையாது, ஈவன் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கூட பேபி மாய்ஸ்சரைசர்லாம் விற்குது. ஸோ மாய்ஸ்சரைசருங்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கின் கேர் அப்படிலாம் கிடையாது, பேசிக் எல்லாருமே யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஏஎம் ரொட்டீனில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஒரு மைல்டு மாய்ஸ்சரைசர் ஜென்டில் மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்கள் ஸ்கின்ல போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு SPF 30 அந்த மாதிரியே போதும், அண்ட் வெளியே போகிறீங்க இஃப் இன் கேஸ் அப்படின்னா கண்டிப்பாக SPF 50 இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் நீங்கள் போட்டுக்கணும். அண்ட் வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணிக்கோங்க, வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும் பேசிக்காக. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுற பழக்கம் இருக்குது, இஃப் இன் கேஸ் மேக்கப் போடுறீங்கன்னா ஓகே, பட் மேக்கப் போட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும், மேக்கப்போட தூங்கிடாதீங்க, ஏன்னா மேக்கப் வந்து போஸ்ட் கிளாக் பண்ணும், உங்கள் ஸ்கின் ப்ரீத் பண்ணாது, ஸோ அதனால் ஆக்னி ப்ராப்ளம் வரும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கோக்னட் ஆயில் வச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மைல் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. கிளென்சர் வந்து நல்ல அஃபோர்டபுளான நல்ல கிளென்சரே மார்க்கெட்டில் இருக்குது, லைக் ஹிமாலயாஸ் நீம் ஃபேஸ் வாஷ், க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ், அப்புறம் லாக்மே ஃபேஸ் வாஷ், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமேலு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியே நீங்கள் காலில் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்களோ அதே மாய்ஸ்சரைசர், ஒரு மாய்ஸ்சரைசர் போதும், டே க்ரீம் நைட் க்ரீம் அப்படிலாம் தனித்தனியாக வந்து டீனேஜர்ஸ்க்கு தேவையே கிடையாது. ஸோ நார்மல் மாய்ஸ்சரைசர், நீங்கள் பான்ஸில் வந்து ஹைலூரானிக் ஆசிட் வித் விட்டமின் ஈன் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கு. லாக்மில் ஆலோ ப்ளஸ் விட்டமின் ஈன் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, நிறைய அஃபோர்டபுள் மாய்ஸ்சரைசர் இருக்குது, நிவ்யா மாய்ஸ்சரைசர் இருக்குது, ஹிமாலயாஸ் மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல அஃபோர்டபுளாக நல்ல உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப க்ரீஸியாக அதுக்குன்னு ஆயிலியாக இருக்கிற மாதிரி வேணும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் கிளென்சிங்க்கு அப்புறமேலு உங்கள் ஸ்கின்ல போட்டு
அதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டியதான், அவ்வளோதான், எதுவும் பண்ண வேணாம். அண்ட் பாடிக்கும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான், நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாடி லோஷன் போடணும், சன்ஸ்கிரீனும் போடணும் மஸ்ட். இவ்வளோதான், இது மட்டும் பண்ணாலே உங்கள் ஸ்கின் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஎம்ல மாய்ஸ்சரைசர் ஆஸ் வெல் அஸ் சன்ஸ்கிரீன் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பிஎம்ல மாய்ஸ்சரைசர் இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பே யூஸ் பண்ணலாம், கெமிக்கல் பீல்லாம் போக வேண்டாம். இப்போதைக்கு ஃபிசிக்கல் ஸ்க்ரப் உங்களுக்கு தெரியல, லைக் ஹிமாலயாஸில் வந்து நீம் ஸ்க்ரப் இருக்குது, ஆர் நீங்களே சும்மா வீட்டில் கூட டிஐஒய் பண்ணிக்கலாம், லைக் காஃபி பவுடர் ஹனியில் மிக்ஸ் பண்ணி போடுறது அந்த மாதிரி டிஐஒய் ஸ்க்ரப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்க்கு. ஸோ வேற எதுவும் போயிடாதீங்களே, கெமிக்கல் பீலிங் ஆர் விட்டமின் சி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி எதுக்கும் போயிட வேணாம் டீனேஜ் டைமில் இருக்கும்போது. ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும், உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஏதாவது வீடியோ ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சங்கவி, பை கைஸ்.